10 rupees கூகுள் பிளே ரேட்டிங் கோடு ஏன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ங்க இது. பேடிஎம் தேவையில்ல, பேங்க் அக்கௌண்ட் தேவையில்ல, ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூட தேவையில்ல. ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்க்ராச் பண்ணுறது, இது மூலிமா மட்டுமே அன்லிமிட்டடாக வேறு லெவலில் ஈஸியாக காயின் சென்ட் பண்ணி, ஸோ டெய்லிக்கும் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் 10 ரூபா கூகுள் பே ரீடிங் கோட் ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த கோட் எனக்கு வந்ததா இல்லையானு தெரியும். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன்னா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஒரு 10 ரூபா கூகுள் பிளே ரேட்டிங் கோடு ஏன் பண்ணுறதுக்கு சூப்பரான அப்ளிகேஷன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட ப்ரூஃப் நான் முன்னாடி வந்து வித்ரா போட்டிருந்தேன், எனக்கு வந்து பார்த்தா அடுத்த 5 மணி நேரத்துலேயே அந்த கோடு எனக்கு தந்துட்டாங்க. ஸோ அதான் இந்த கோடு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், 4R அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோடு. ஸோ நான் பேடிஎம் கேஷும் எடுத்து பார்த்தேன், அதுவும் தந்தாங்க. ஸோ கூகுள் பே கிஃப்ட் கார்டு எடுத்து பார்த்தேன், அதுவும் தந்தாங்க. ஸோ உண்மையாலுமே சொல்லலாம் ஒரு ட்ரஸ்டடான 100% ஒர்க்கிங் அப்ளிகேஷனு. ஸோ கன்ஃபார்ம் எல்லாரால ஏன் பண்ண முடியும், இதில் ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த பேடிஎம் தேவை, பேங்க் அக்கௌண்ட் தேவை, அப்போலாம் எந்த ஒரு விஷயமே தேவை கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் காயின் எடுத்துகிட்டு ஸோ அப்டேட் ரெடிம் போட்டிங்கன்னா இந்த ஆப்லேயே உங்களுக்கு இந்த 10 ரூபா கூகுள் பே ரெடிங் கோடு தருவாங்க. டெய்லிலாம் எடுக்க முடியாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக எந்த ஒரு கஸ்டமர் படாமல் சிம்பிளாக ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கன்ஃபார்ம் உங்களால் எடுக்க முடியும் இந்த கோடு. ஓகே, ஸோ இப்போ வந்து பதினால என்ன ரிவார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, எல்லா டீட்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ பார்க்குற ஒருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர் கூட நீங்கள் போட முடியாமல் இருக்கிறாங்க. கேட்டால் என்கிட்ட பேடிஎம் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் இல்லை, காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருந்தாலும் ஸோ இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க, ஸோ மஸ்ட்டில் யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு போகலாம். ஸோ ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோக்கில் போகும். இது பழைய ஸ்க்ரீன்ஷாட்டு, இப்போ ரேட்டிங்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மறக்காமல் நீங்களும் ஆப்போட ரேட்டிங் வந்து பக்காவாக கொடுங்க. ஸோ உண்மையாலுமே நல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது, நல்ல லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பேமெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா டக்கு டக்குனு பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக தரோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 24 hours உங்களுக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். உங்களோட கூகுளை கொண்டு வச்சு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்க பாக்ஸில் டிக்கெட் போட்டு கண்ணி வைத்து கூகுள் கொடுத்து உங்களோட கூகுள் கொண்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் கேட்கும். அவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்குது, அங்கே ஏதாச்சும் அப்டேட்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் போய் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்குது. எப்படிலாம் ஏன் பண்ணலாம், ஸ்டார்டிங்கே சொன்னீங்களா, வீடியோ வாட்ச் பண்ணுறது, ஸ்க்ராச் பண்ணுறது, மெயினாக அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு நாளைக்கு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா, ஸோ ஒரு அப் டு ஒரு 8 days இல்லை ஒரு 1 week மேக்ஸிமம். ஓகேங்களா? அதில் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 950 coins ஏன் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூகுள் பே ரெடிங் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணது சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 coins இருக்குது. ஸோ இதில் மேலேருந்தே கீழே வரலாம். ஸோ மேலே வந்து கேம்ஸ் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, அது கேம் விளாட்ற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் இங்கே கீழே ஐடாப்பு, பிட்ஸ்லாப்பு, போல் பிஷின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சர்வே. ஓகேங்களா? சர்வே கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க. சர்வேனா ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வச்சு நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 50-100 coins தருவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் அட்டன் பண்ணி காட்டணும்னு ஆசை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, கன்ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இதில் ஆப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாலும் ஸோ நீங்கள் தரமாக தெரிவிக்கலாம், என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா அதை நான் சொல்லிவிட்டு திரும்பி இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா ஸோ ப்ளே ஸ்டோக்குள்ளே போங்க, டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபிலாம் போட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி தான் உங்களுக்கு வரும். மேலே ரைட் சைடு கார்னரில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும், அங்கே போய் நம்ம சேனலோட நேமை போடுங்க. ஓகேங்களா? 400 subscribers ஒரு சேனல் இருக்கும், 475. ஓகேங்களா? அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் அண்ணா கெத்துன்ற பேரை கிளிக் பண்ணால் என்னோட பர்சனல் காண்டாக்ட், அதுக்கப்புறம் இந்த சாட் ஐக்கனை கிளிக் பண்ணால் நம்ம குரூப் வரும். ஸோ இங்கே உங்களோட குறைகள், அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தனா நீ தாராளமாக தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் மொபைல் லேக் அடிக்கும். ஸோ நெட் ஸ்டோரேஜ் அதிகமாக அப்போலாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை பார்க்கறது கூட ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஓகேங்க? அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் உறுதி. ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பி நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த
சர்வே அட்டன் பண்ணுறது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இட்ஸ் பிளேயர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உண்மையாலுமே இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நைட்டு தூங்கும் போது ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு 40 சார்ஜில் நீங்கள் வச்சு விட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா காலைல பார்த்தீங்கன்னா 100 காயின் ஆடாக இருக்கும். அது அப்படின்றத சொல்கிறேன். இந்த இட்ஸ் பிளேயர் டைம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதாவது பர்மிஷன் கேட்பாங்க. ஏன்னா ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக அந்த பர்மிஷனை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ப்ளே நவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோக்குள்ளே போகும். ஸோ ப்ளே ஸ்டோக்குள்ளே போனோம்னா என்ன ஆகும், இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா 1 காயின், 10 நிமிஷம் தான் 10 காயின் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க காயின்ஸ், ஓகேங்களா? இதுதான் ப்ளே டைம் ஆப்ஷனு. இது மூலிமாவும் நீங்கள் காயின்ஸ் இன் பண்ணலாம். ஸோ நான் வந்து சும்மா ஏர்ன் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டு ஆப் சும்மா யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஃபோன் அப்படியே வச்சுட்டா போதும் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகிட்டு உங்களுக்கு காயின்ஸ் ரிசீவ் ஆகும். ஸோ லைவாக உங்களுக்கு நான் பண்ணி கட்டின ஆசை தான். பட் ப்ளே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரீடைரக்ட் ஆகிட்டு ப்ளே ஸ்டோக்குள்ளே போகும். ஸோ அந்த ஆப் நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் அது மாதிரி வச்சுருக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் காட்டுது. ஒரு புது யூஸராக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இன்னும் சிம்பிளான அதிக காயின்ஸ் தர மாதிரி ஆப்ஸ்லாம் காட்டும், ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் யுவர் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் ப்ளே நோ கொடுத்தாலும் அது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்புக்குள்ள ரீடெக்ட் ஆகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ட்ராக் ஆனால் தான் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இதுலேயும் உங்களுக்கு எச்ச பிரச்சனை இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ மெயினாக இந்த அப்ளிகேஷன் நான் சொன்னது ஸ்க்ராச் பண்ணி வின் பண்ணுறதும் வீடியோ வாட்ச் பண்ணுறது. இது மூலிமா மட்டும் எவ்வளோ காயின் பண்ண ஏன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஸ்க்ராச் பண்ணுறது ஒரு நாளைக்கு 10 ஸ்க்ராச் தருவாங்க. ஒவ்வொரு ஸ்க்ராச்சிலும் நீங்கள் 8 காயின்ஸ் எடுக்கலாம், 80 காயின். வீடியோ வாட்ச் பண்ணுறதில் ஒரு 10 தருவாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து 15, 50, 50, 80, ஸோ 130, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்தோம்னா 150 காயின் இன் பண்ணலாம். ஸோ அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆகிடுச்சு, 1500 காயின் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு 7 நாள் போதுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்க்ராச் அண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் 10 ஸ்க்ராச் தராங்களா, இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, என்ன ட்ரிக்ன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்க்ராச் பண்ணும்போது உங்களுக்கு 5 காயின் தராங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணால் மட்டும்தான் அந்த காயின் உங்களுக்கு ஆட் ஆகும். 5 காயின் தான் தராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்டை க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணி திரும்பி ஸ்க்ராச் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதில் மேக்ஸிமம் ஹையாக 8 காயின் தருவாங்க, ஓகேங்களா? ஸோ 8 காயின் வந்தால் மட்டும் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிட்டு அந்த காயினை க்ளைம் பண்ணுங்கள். ஸோ 8 காயின் வராத வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணாதீங்க. இதுக்கு தான் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோ, ஓகேங்களா? 3 காயின் தான் கிடச்சிருக்கு, எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஸோ 8 காயின் வரப்போ மட்டும் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ராச் பண்ண 8 காயின் வந்துச்சு எனக்கு, ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணதுக்கப்புறம் க்ளைமுன்னு காட்டும், ஓகே? க்ளைம் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆடு மட்டும் வரும். ஜஸ்ட் சம்டைம்ஸ் தான் ஆடு வரும் அது, ஓகேங்களா? 10 டைம் பண்ணுறீங்கன்னா 10 டைமில் ஒரு 3 டைம் 4 டைம் தான் ஆடு வரும். ஸோ 4 டைம்லாம் ஆடே வராது, எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது, ஓகேங்களா? ஆடு முடிஞ்சோடனே உங்களுக்கு காயின் ஆடாயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடு முடிஞ்சிச்சு, எனக்கு காயின் ஆடாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும், ஸோ கரெக்டாக 10 காயின் வந்தால் மட்டும், அதாவது 8 காயின் வந்தால் மட்டும் நீங்கள் கன்னியூவாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 டைம் தான் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் 10 டைம் 8 காயினாக எடுத்தீங்கன்னா 80 காயின் எடுத்துடலாம். அப்படியே மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிவார்டட் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெட் கலரில், அதை வாட்ச் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஓடும். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா 5 காயின் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 காயின் ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு மேலேயே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இன்னும் எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை இன்வைட் என்ன அந்த ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லும் போது ஷேர்னு கொடுத்து உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்க 1000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 காயினும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 100 காயினும் கிடைக்கும், ஓகேங்களா? இதான் கான்செப்ட். ஸோ இது இருக்கிறத நான் சொல்கிறேன் ஜஸ்ட், ஓகேங்களா? இது பண்ணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணு கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, எங்கள் பெருசாக அந்த இடத்த சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஆப் டாஸ்க் இருக்குது, ஆப் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஜெம்மு, ஆஃபர் டோரோ, அந்த மாதிரி டேப் ஜாய் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் கொடுத்து இங்கே வர ஆப்ஸை நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். கன்ஃபார்ம் நியூ யூஸராக இருக்கணும், இதுக்கு முன்னாடி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கணும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இங்கே இருக்க காயின்ஸாக கன்ஃபார்ம் கிடைக்குமானா, கன்ஃபார்ம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நீங்கள் ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பைஜூஸ் ஆப் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஆப் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட், ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ட்ராக்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சைடில் அந்த 3 கோடை கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கேனா, ப்ராக்ரஸில் இருக்கா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, உங்களுக்கு காயின் கிரெடிட் ஆகிடுச்சா, அந்த டீலெலாம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ சர்வே, அதுக்கப்புறம் ஆப் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ப்ளே டைமு, ஸோ ஸ்க்ராச்சு, அதுக்கப்புறம் வீடியோ வாட்ச், இது 4 5 ஆப்ஷன் தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் கேம்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
இந்த கேமில் வந்து பார்த்தினா நீங்கள் குறிப்பிட்ட டைம்ஸ் வின் பண்ணிங்கன்னா அது காயின்ஸ் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு போர் அடிக்கும் போது விளாட்ற கேமுக்கு நீங்கள் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து சில கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த கேம் குறிப்பிட்ட நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் விளாண்டிங்கன்னா அதுக்கு ஒரு 15 காயின் அப்படிலாம் தருவாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது ஏனிங் ஆப்ஷன். இப்போ எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3வது ஆப்ஷனுக்கு வந்துருங்க, உங்களோட ரிடீம் காயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு 10 ரூபாய்க்கு 950 காயின் கேட்கும். 950 காயின் வந்து ரிடீம் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் ஒன்று போட்டுட்டு இந்தியா கண்ட்ரியோட நேம் வந்து இந்தியான்றதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ரிவார்டு வித்தின் 24 அதாவது 2 நாள், 1 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம், ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் நீங்கள் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வித்ரா சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு கோட் எங்கே ப்ரோ வரும் அப்படின்னா பக்கத்திலே மை ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளே கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கில் இருக்கும், ஓகேங்களா? ப்ராசஸிங் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆகிட்டு அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த இடத்தையே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க கோடு நான் ரெடி பண்ண கிடையாது, முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது, பட் யாராச்சும் ட்ரை பண்ணி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்காமல் யார் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணுறது சிம்பிள் தான், ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்படுத்த வரல, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆனால் ஆகுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் பேடிஎம் வச்சு பண்ணுறது, பேங்கோட வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம், யாரையும் நம்ம இதை யாரையும் நம்பாமல் ஸோ யாரையும் யாரோட தயவு இல்லாமல் நம்ம ஈஸியாக ஏன் பண்ணிட்டு போயிடலாம்ல, அதுக்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மறக்காம கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேமெண்ட் ரிசீவ் ஆனால் நான் கம்யூனிட்டி ஆப்பில் போடுவேன். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து யாரும் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க, நான் இதை எடுக்க மாட்டேன். இல்லை நம்ம டோர்னமெண்ட்டில் அந்த கோடு தருவோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் லைவ் போடும்போது டோர்னமெண்ட் வைப்போம். ஸோ இன்றைக்கி ஆல்சோ இருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேர் லைவ் நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாபா பேசிக்கே மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.